அருமை நண்பர் பருதி இளம்விடுதி அவர்களுடைய மறைவு ஒரு மிகப்பெரிய துயரத்தை எனக்கு, குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. காரணம், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய இளைஞரணி தொடங்கிய நேரத்தில் அவர் ஆரம்ப காலத்திலிருந்து என்னோடு இருந்து அந்த இளைஞரணி வளர்வதற்கு துணை நின்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிறு வயதிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை இணைத்து கொண்டு என்னோடு நெருங்கி பழகி கழகம் நடத்திய அனைத்து போராட்டங்களில் ஈடுபட்டு என்னோடு ஒவ்வொரு முறையும் சிறைக்கு வந்தவர் நண்பர் பருதி இளவழுதி அவர்கள். 6 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றத்திலும் அவரை தேர்ந்தெடுத்த தொகுதிகளிலும் சிறப்பாக பணியாற்றி ஒரு நற்பெயரை எடுத்தவர் பருதி இளம்விடுதி அவர்கள். அது மட்டுமல்ல, தன்னந்தனியாக சட்டமன்றத்தில் ஆளுங்கட்சியை எதிர்த்து குரல் கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தவர் நண்பர் பருதி இளம்விடுதி அவர்கள். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பிலிருந்த நேரத்தில் தலைவர் கலைஞர் அவர்களால் துணை சபாநாயகராக, செய்தித்துறை அமைச்சராக பணியாற்றக்கூடிய வாய்ப்பை அவருக்கு ஏற்படுத்தி தந்தவர். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தலைவர் கலைஞர் அவர்களால் இந்திரஜித் என்றும் வீர அபிமன்யு என்றும் பாராட்டை பெற்றவர் நண்பர் பருதி இளவழுதி அவர்கள். இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் சில நேரங்களில் அரசியல் சூழ்நிலையின் காரணமாக அல்லது குடும்ப சூழ்நிலையின் காரணமாக தடுமாறுகிற நேரத்திலே கூட தலைவர் கலைஞர் அவர்கள் அவர் மீது வைத்திருந்த அன்பை, பாசத்தை நாங்கள் என்றைக்கும் மறந்துவிட மாட்டோம். அவர் பருதி இளம்விடுதி அவர்களை தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரு செல்ல பிள்ளையாகவே வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் மறைந்துவிட்டார் என்ற செய்தி அறிகிற போது நான் உள்ளபடியே வேதனைப்படுகிறேன், அதிர்ச்சி அடைந்திருக்கிறேன். அவரை இழந்து வாடிக்கொண்டிருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தாருக்கு, அவருடைய சகோதரர்களுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.